இவனுக்கு வந்துட்டு ஃபீமேலை பிடிக்கலன்னா கொண்டுடுவோம். ஓ ஓகேவா? ஸோ நோ, வேற எந்த இதுவுமே கிடையாது, கொலைதான் அந்த இடத்துல. இப்போ இருக்க எந்த பேர்டுமே அந்த சைஸ் நான் பார்க்குறேன். ஓ ஸோ அந்த ஹியூஜாக இருந்துச்சு, ஹியூஜாக இருந்துச்சு. ரெண்டாவது காக்கா தரத்துக்கூடாது, காக்கா எப்பயுமே சுத்து போட்டு தான் அடிக்கும். ஸோ சுத்து போட்டுருச்சுன்னா பேர்டு தப்பிக்க வேண்டியது. போஸ்டில் பறந்து கிளாஸ் டோரில் அடி, கிளாஸ் டோர் ஃபுல்லாக விளையாடி பேர்டு ஆகும். நான் ஆக்சுவலாக உள்ளே எடுத்துகிட்டு வரும்போதே விங்ஸை வெட்டிடுவேன். எடுத்தோடனே அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கேட் கூட போட்டுருக்காங்க. கேட் கூட போனதுலேருந்து ஜாலியாக விளையாடுங்க. அண்ட் இவனுங்க கேட்டோட காலை பிடிச்சி கேட்பாங்க. அது ஒன்றும் செய்யும், ஆ அதுவும் ஒன்றும் செய்யாது, ஓடும். தயவு செஞ்சு இதை பண்ணாங்க ப்ரோ, இல்லைன்னா நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். அடுத்து உங்கள் பேரில் வந்து யாராச்சும் ஒருத்தவங்க வந்து சொன்னாங்கன்னா 100% சொல்லுங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் போவோம். ஏன்னா பேர்டு வந்துட்டு தூங்கக்கூடாது, எந்த பேர்டு வேணாலும் இருக்கலாம். எவனுமே ஒரு இடத்துல நிற்க மாட்டான். கோவிட் ஆக்சுவலாக பேர்டுக்கு ஸ்ப்ரெட்டாக வருது, அவங்களோட லங்கோட தன்மை வந்துட்டு கோவிடுக்கான இது கிடையாது. மேல் வந்து ஃபர்ஸ்ட் ஃபீமேல் அட்ராக்ட் பண்ணும், பார்க்கும், ஓகே வேலையாகுதா சரி இல்லையா, அடுத்த ஃபீமேல் எதனா இருக்கா பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ எனி கைண்ட் ஆஃப் வைப்ரேஷன் பேர்டால கம்பேரிட்டிவாக ஹையர் நோட்டில் சென்ஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி கேஜஸ் எல்லாத்தையும் உடச்சு உடச்சு வெளில வந்துடும். ஓ ஸோ நீங்கள் என்ன கேஜ் போட்டாலும் அன்னைக்கு நைட் வந்துட்டு உடச்சி வெளியில் வந்துடும். விலங்குகளுக்கும் பொசசிவ்னஸ்னு உண்டு, ஆனால் பேர்ட்ஸுக்கு எப்படி இருக்கும்? பேர்ட்ஸுக்கு நல்லா இருக்கும். இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா மேட் பாண்டிங், அது நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. நீங்கள் வந்து பேர்டு வந்துட்டு பிளஷர் மேட்டர்ஸ் கிடையாது, பிளஷருக்காக பிரீட் பண்ணாது. இவனை பற்றி சொல்லுங்க. ஸோ இவர் வந்து எல்லோ கலர்ட் மக்காவும், ஓகே. ஸோ இப்போ அந்த பெரிய பேரட்ஸ்லாம் இருக்குல்ல, ப்ளூ கலரு ரெட் கலரு இந்த மாதிரியானது. ஸோ அதில் வந்து மினியேச்சர் வெரைட்டிஸ் இவர். ஸோ இவருக்கு டெய்ல் மட்டும் கட் ஆயிடுச்சு, டெய்ல் வளர்ந்துச்சுன்னா இன்னும் நல்ல லென்த்தியாக இருப்பாப்ல. நல்ல இவரோட ரேட் எவ்வளோ வரும்? இவங்கெல்லாம் வந்து மினி மக்காவுக்கு, ஸோ ஸ்டார்டிங் உங்களுக்கு ஒரு 45 அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்டிங்கு 45. சரி, மக்காவு டைப்பில் நீங்கள் போகிறீங்கனாலுமே ஆக்சுவலாக காஸ்ட்லியாக தான், ஏன்னா சீசனல் பீரியட்ஸ் ஒன்று. ரெண்டாவது எக்கோட கவுண்ட் ரொம்ப கம்மி. ஸோ ஒரு எக் வைக்கும் இல்லை ரெண்டு எக் வைக்கும், அதுலேயும் பொறிக்கணும், அதுலேயும் நம்ம வளர்க்கணும். ஓ ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ ஆட்ஸ் ஆர் வெரி ஹை. இந்த பேரட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட இடத்த அவங்க எவ்வளோ இதாக இந்த கிங்டம்னு சொல்லுவாங்க. இப்போ கேட்டுக்குன்னா சரி டாக் அதோட கிங்டம் யாரும் வரக்கூடாது. இவங்க எப்படி ஆக்சுவலாக வந்து ஃப்ளாக் நேச்சர் இருக்கனால இவங்க வந்துட்டு அவங்களோட ஒரு சின்ன பகுதி ஆஃப் டெரிட்டரியா ஒன்றும் பாதுகாக்கலாம் மாட்டாங்க, நெஸ்டிங் சைட்டை பாதுகாப்பாங்க. ஸோ நெஸ்ட் ஒரு பேர்டு பில் பண்ணியிருக்கு இல்லை எக் வச்சிருக்குன்னா அந்த சைட்டை கண்டிப்பாக பாதுகாக்கும். மற்றபடி அந்த கேஜ்குள்ள வந்துட்டு ரொம்ப ஒன்றும் பெருசாக வந்து பாதுகாக்காது, அண்ட் வெளியில் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக பாதுகாக்காது. பட் புது ஆட்கள் உள்ள வந்தால் மட்டும் கொஞ்சம் அந்த அக்ரெஷன் இருக்க தான் செய்யும், அவங்க வெளியில் போயிடணும் அந்த ஒரு இது இருக்கும். ஸோ அந்த ப்ரொடக்ஷன் இருக்க தான், ப்ரொடக்ஷன் இருக்கிறது. சரி, நீங்கள் வளர்த்ததுலேயே உங்களுக்கு க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படின்னா எதை சொல்லுங்க? அது மிஸ் பண்ணுறேன்னு இல்லை, அவன் இன்னும் என்கிட்டயே தான் இருக்கான்.
மிஸ் பண்ணமாயினா ஃபஸ்ட்டு சன் கன்னியர். ஓ ஸோ அது வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு காக்டெயில் ரெண்டு வளர்த்தாச்சு, ஒருத்தர் எடுத்துகிட்டும் போயிட்டாரு. காக்டெயில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் அட்டாச் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் கன்னியூர் வந்து ஃபஸ்ட்டு டைம் லைக் ஒரு சன் கன்னூர் வாங்கியாச்சு. நெட்லலாம் பார்க்குறேன் நல்லா மஞ்சள் கலரில் இருக்கும் பேர்டு, பார்த்தா பச்சை பச்சேர்னு வருது பேர்டு வளரும் போது. என்னடா இதுன்ட்டு நெட்டில் பார்த்தா ஒரு கலர் இருக்குது, நம்மக்கிட்ட வளர்றது ஒரு கலர் இருக்குன்னு அதுக்கப்புறமா அதெல்லாம் கண்டுபிடிச்சி வளர்ந்தா கலர் மாறிடும் எல்லாம் சொல்லிட்டு வளர்த்துக்கிட்டே இருந்தேன். நல்லா குழந்தை அந்த மாதிரி சூப்பராக வளர்ந்தான். பேர் பேர் ஆக்சுவலாக ஹனின்னு தான் கூப்பிட்டது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போயிடுவேன், எங்கள் அம்மா ஊட்டுவாங்க, அதுக்கப்புறமா திருப்பி வந்தோடனே ஊட்டுவேன். ஆக்சுவலாக இப்போ இருக்க எந்த படமே அந்த சைஸ் நான் பார்க்கல. ஓ ஸோ அந்த ஹியூஜாக இருந்துச்சு எல்லா படமே. நான் அந்த படம் மட்டும்தான் சொல்ல, எல்லா படமே ஆக்சுவலாக ஹியூஜாக தான் இருந்துச்சு. ஒரு சன் கன்னு எடுத்துக்கிட்டாலுமே அதான் இந்த சைஸில் இருக்கும், ஒரு கை ஃபுல்லாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது நல்லா வளர்ந்தது. அதுக்கப்புறமா இன்னொருத்தர் கோயம்புத்தூரில் தான் கேட்டார் ரூபன்ட்டு. ஸோ அவருக்கு வந்து கொடுத்துட்டேன். ஸோ ஆக்சுவலாக கொடுக்குற வரைக்கும் எதுவுமே தோணலை. பட் ஆனால் அதுக்கப்புறமா வந்துட்டு பார்சல் போட்டாச்சு, அதுக்கப்புறமா வீட்டில் வந்தோடனே அந்த சத்தம் இல்லை அப்படியே போச்சு. எடுத்தே ஆகணும் சன் கன்னு. நான் அடுத்த சன் கன்னு எடுத்தோன்னா பெட்டு, பர்சனல் பெட்டு, நாட் ஃபார் சேல்ன்ற மாதிரி வச்சிட்டேன். ஸோ அது ஐ மிஸ் தட். அதுக்கப்புறமா அவரும் வந்து ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு ஒரு வீடியோ அமைச்சாரு, உங்கள் பேர்ட் நல்லா கலர் வந்துருச்சுன்ட்டு. அது பார்க்கும்போது ஜாலியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பேர்ட் ஃபீமேல் அது. சரி, இப்போ ரெக்கையை வெட்டாமல் அவனை அப்படியே வச்சுருக்கோம், ஆனால் நம்மளை விட்டு அவன் பறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கா? பறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். நிறைய டைம் என்ன ஆகுதுன்னா அடி அடிபட்டுறது. ஓ இப்போ இந்த மாதத்தோட ஸ்டார்டிங்லேயே இருக்கோங்க, இந்த 5-6 தேதியிலேயே ஒரு அம்பர்லா போகட்டுக்கு ரக்க கட்டு. ஓ ஓகே, வெளியே போனதுனால வெளியிலலாம் போகலை, வீட்டுக்குள்ளேயே தான் ஃபேன் இருந்திருக்கு, பேர்டு மேலே போயிட்டு ஃபேனில் ரக்க அடிபட்டுருக்கு. ஸோ இன்னைக்கு காலையில் 2 ரக்க காக்டெயிலுக்கு ஸோ ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ என்ன ஆச்சுன்னே தெரில, வெளியில் விட்டோம் எங்கேயோ போய் பறந்து அடிபட்டுட்டு வந்துருக்கு. ஆனால் வந்துடும், வீட்டை விட்டு வெளில போனாலும் 90% பேர்டு வந்துடும். நம்ம பேனிக் ஆகக்கூடாது, காக்கா துரத்தக்கூடாது. நம்ம பேனிக் ஆகி கத்துனோம்னா ஏதோ டிஸ்டர்ஸாக கத்துறோன்ற மாதிரி பேர்டு வந்துட்டு முதல்ல எடுத்தோன்னா அப்ரோச் கொடுக்காது. ஸோ பக்கத்துலேயே இருந்தாலும் டக்குன்னு வந்து நிற்காது உங்களால். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது காக்கா துரத்தக்கூடாது, காக்கா எப்பயுமே சுத்து போட்டு தான் அடிக்கும். ஸோ சுத்து போட்டுருச்சுன்னா பேர்டு தப்பிக்கவே முடியாது. நாம இருந்தாலும் மரத்து மேலே இருந்துச்சுன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கல்லெடுத்தே எறியறீங்கன்னா கூட மிஸ் ஆச்சுன்னா உங்கள் பேர்டும் சேர்ந்து காலி. அதனால அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, ஸோ அதுதான் நீங்கள் அதே மாதிரி வந்து இந்த கிளாஸ் டோர். ஆக்சுவலாக ஒரு கஸ்டமருக்கு வந்துட்டு வித் போட்டோ அமைச்சிருந்தாங்க, கிரே பேரட்டு ஃபுல் விங்ஸு பக்காவாக இருந்தபோது ஃபுல் போஸ்டில் பறந்து கிளாஸ் டோரில் அடி, கிளாஸ் டோர் ஃபுல்லாக பிளட்டு பேர்டு அவுட்டு. அவங்க அவ்வளோ ஸ்பீடுக்கு போவோம், பேர்டு நல்லா ஸ்பீட் பறக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு இது இன்னொரு ஒரு பேர்டு வந்துட்டு செவத்தில் இதே மாதிரி பறந்துகிட்டு இருக்கும்போது ரேண்டமாக செவத்தில் அடிச்சிருக்கு, பேர்டு நின்றுருக்கு, சன் கன்னு தான் நின்றுருக்கு. அவரும் எப்பயும் சும்மா இடிச்சுட்டு உள்ள அந்த மாதிரி தான் நினச்சிட்டு விட்டுருக்காப்புல. 1 hour 1.5 hours பேர்டு ஃபுல் கம்ப்ளீட் டவுனு, அதுக்கப்புறம் இறந்துச்சு இன்டர்னல் ப்ளீடிங். ஓ ஸோ இந்த மாதிரியான விஷயம் இருக்கிறதுனால தான் நான் ஆக்சுவலாக உள்ளே எடுத்துகிட்டு வரும்போதே விங்ஸை வெட்டிடுவேன். ஸோ ஃபார்மில் வந்துட்டு வளரும் போதே கொஞ்சம் கட் பண்ணுவேன். ஸோ அது எதுக்குன்னா பேர்டு வந்துட்டு இந்த பறக்கிறத வந்து பழகக்கூடாது. ஸோ ஏன்னா ஆப்வியஸாக பறக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிங்கன்னா அது நல்லா இருக்காது. ஸோ நாங்கள் வளர்க்கும் போதே வந்துட்டு ஃபுல்லாக வளர்றதுக்குள்ளேயே ஒரு செட் ஆஃப் ஃபெதர்ஸை கட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து மீதி செட் ஆஃப் ஃபெதர்ஸ் வந்து இங்கே வந்தோடனே க்ரூம் பண்ணி கட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ விங்ஸோட நாங்கள் தரது இல்லை, மேஜராக அதுக்கு ரீசன் இதுதான். ஓகே, இப்போ பேரட் வந்து ஒரு டாகோட இருக்க மாதிரி வீடியோஸ்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், எப்படி இவங்க ஃப்ரெண்ட்லியாக ஆகிடுவாங்க? ஆக்சுவலாக இந்த குவேக்கர் பேரட் தான், என்னோட செகண்டு குவேக்கரோ தேர்டு குவேக்கரோ, ஒரு 5th தான் குவேக்கர் பேரட்டு. 2017-18 அந்த ரேஞ்சிலேயே ஒரு கேட் கூட எடுத்தோடனே அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கேட் கூட கொடுத்தாங்க. கேட் கூட போனதுலேருந்து ஜாலியாக விளையாடுது. அண்ட் இவனுங்க கேட்டோட காலை பிடிச்சி படிப்பாங்க, அது ஒன்றும் செய்யும், அதுவும் ஒன்றும் செய்யாது, ஓடும் பர்சன் கேட்டு. ஸோ அது அதுக்கப்புறமா இங்கேயே கூட சரி, செயின்ட் பர்னார்டு இருக்கு, இது இருக்கு, ராக் வில்லியம் இருக்கு, ஓ ரெண்டுமே பெரிய டாகு, நம்மளால கால் கூட உள்ளே எடுத்து வைக்க முடியாது. காம்பட்டு ஒன்று ஜாலியாக பறந்து சுத்தம். ஓகே, ஸோ அதனால இவனுங்க வந்துட்டு ஆக்சுவலாக ஈஸியாக செட் ஆயிடறானுங்க. டைம் ஆ ஓகேவா, டைம் வேணும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இது எடுத்தோடனே கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா ரிஸ்கி தான். குட்டிக்கும் குட்டியில் இருக்கும் போதே வளர்ந்தா அது ஒரு க்ரோ வேறு மாதிரி இருக்கும்ல.
குட்டியில இருக்கும் போதே ஓகேதான், பட் ஆனா டாக் பொறுத்த வரைக்கும் அந்த டக்குன்னு பைட் பண்ணிடக்கூடாது. அதனால குட்டில இருந்து நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றது என்ன பொறுத்த வரைக்கும் வேண்டாம் தான். நல்லா பேர்டா டிஃபெண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ், இப்போ இந்த மாதிரியான சைஸ்ல இருக்க ஒரு பேர்டு அந்த ஏஜ்ல வந்து நீங்க கொண்டு போய் விடும் போது டாக முதல்ல கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது நம்மளோட அந்த மாதிரி ஸோ கேஜுக்குள்ள இருக்கும் போது அவனுங்களும் பார்ப்பானுங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஈஸியா போயிடும். ஏன்னா இது இதுலயே ஆக்சிடென்ட்ஸும் நடந்திருக்கு. ஓ, டாக் கடிச்சும் பாடி இறந்துருக்கு. ஓகே, இப்போ இவங்களுக்கான காலம்னா எவ்வளோ நாட்கள் இருக்கும்? லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா சராசரியாக 25 இயர்ஸ். 25 இயர்ஸ் சராசரியாக நீங்கள் ஒரு கண்ணியூர்லேருந்து எடுத்துக்கிறீங்கன்னே வச்சுக்கோங்களேன், 25 இயர்ஸ் உங்களுக்கு தாராளமாக இருக்கும். ஏன்னா மெக்காவை பொறுத்த வரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் 100 இயர்ஸ்லாம் இருந்த மெக்கா. 100 ஆக்சுவலாக வந்து கிடையாது, 70+ வரைக்கும் பார்த்துருக்கேன். 70+ இருக்கும், அதுவும் இந்த மாதிரி காக்கடூஸ் தான். ஓகே, மக்கோஸ் பெருசாக கிடையாது. ஓகே ஓகே, நான் என் கண்ணால் 35+ பேர்டை பார்த்துருக்கேன். ஸோ சென்னையிலே இருக்கு. அவங்க எப்படி நம்மள மாதிரி தான் ஒரு வயசாக ரொம்ப டல் ஆயிடுவாங்களா? அதுதான் மேட்ரே. அங்கே பேர்டை பொறுத்த வரைக்கும் வயசாக டிஃப்ரென்ஸ் நான் வாயால் சொல்லாமல் உங்களுக்கு தெரியாது. ஓ, இப்போ இந்த பேர்டுக்கே 40 வயசு இருந்தாலும் இதே சைஸ், இதே லுக்கோட தான் இருக்கும். இப்படியே தான் இருப்பாங்க, இதே லுக்கோட தான் இருக்கும். ஸோ என்னன்னா ஸ்கின் உங்களுக்கு ஃப்ரிக்கல் ஆகுது, மேலே இருக்க ஃபெதர் ஒன்றுமே ஆகாது. ஓ, உள்ள ஸ்கின் ஆனால் இதாகிடும், ஸ்கின் இதுவாகும். பட் ஆனால் ஃபெதர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே தான் இருக்கும். பேர்டோட டிஃப்ரென்ஸ் உங்களால் சொல்ல முடியாது. ஸோ பேர்டு வந்து ஒரு 45 இயர்ஸ், ஸோ மேக்ஸிமம் லைஃப் ஸ்பேனே ஒரு 40 இயர்ஸ் தான். பட் ஆனால் 45 இயர்ஸ் வரைக்கும் போயிருச்சு, ஒரு ஆவரேஜை தாண்டி வாழ்ந்துகிட்டு இருக்கனாலும் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது. வாயெல்லாம் சொல்கிற பட்சத்தில் இல்லை, நீங்களாம் டிஎன்ஏ செக்ஷன் வேணால் பார்க்கும்போது அதோட ஏஜோட கார்டு எதனால் வச்சு பார்த்தாதான். வேறு எந்த மாதிரி எந்த ஆப்ஷனும் இல்லை. ஓகே பிரதர், இது மாதிரி உங்களை மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா, பேர்ட் லவராக இருக்காரு, ஏற்கனவே நிறைய பேர்ட்ஸ் வளர்த்துருக்காரு, முக்கியமாக பேரட்டில் மெக்காவாக இருக்கட்டும், நீங்கள் சொன்னால் நிறைய வெரைட்டியாக வளர்த்துருக்காரு, ஒரு ஃபார்மிங் பண்ணுற இடத்த நான் அவராக உருவாக்கணும்னு நினைக்கும் போது என்னென்ன விஷயங்களை அவரை ஃபாலோ பண்ணணும்? சரி, நீங்கள் ஃபார்மாக போடுறீங்கன்னா முதல்ல வந்து சின்ன ஸ்கேலில் வந்துட்டு நீங்கள் முதல்ல பேரிங் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேவா? ஏன்னா வந்துட்டு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த இன்னொரு விஷயம் இருக்குது, நான் ரெண்டு பேர் மக்கோ வச்சுப்பேன், ரெண்டு பேர் காக்கட்டு வச்சுப்பேன், பெரிய பேர்டு தான். காம்பட்டுக்கு வந்து பேர் பிடிக்கலன்னா ஃபீமேல அடிச்சு கொண்டுடும், கொண்டே போட்டுரும். இவனுக்கு வந்துட்டு ஃபீமேல பிடிக்கலன்னா கொண்டுடுவான். ஓ, ஓகேவா? ஸோ நோ, வேற எந்த எதுவுமே கிடையாது, கொலை தான் அந்த இடத்துல. ஸோ வந்துட்டு உங்களுக்கு வந்து பேரிங் முதல்ல தெரியணும். அந்த பேர்டை நீங்கள் பார்க்கும்போது இது இது பேரா இருக்குடா, இது இது பேரா இல்லடா, அது சொல்ற அளவுக்கு நாலேஜ் இருக்கணும். ஸோ இனிஷியலாக குட்டி பேர்ட்லேருந்து போகணும், கன்னியூர்ஸ்லேருந்து போகணும். சரி, அதை வந்து இன்னும் குட்டியாக போகிறாங்க, லவ் பேர்ட் நான் வளர்த்து கற்றுக்கிறேன், காக்டெயில் நான் வளர்த்து கற்றுக்கிறேன், அது வந்து செட் ஆகாது. இது எல்லாமே நியூ வேர்ல்டு பேரட். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா குரூப்பில் வந்து வாழ்கிற பேரட். ஓகேவா? ஸோ இவங்களுக்கும் அவங்களுக்கும் நீங்கள் எந்த விதத்துலையுமே வந்து மேட்சப் ஆகாது. ஸோ வந்து நீங்கள் ஒரு காக்டெயிலில் நீங்கள் நல்லா ப்ரீட் பண்ணுற ஆளாக இருக்கலாம். ஸோ இதை ரீசெண்ட் பாஸ்டில் நிறைய இடத்துல பார்த்துருப்போம், காக்டெயில் சூப்பராக ப்ரீட் பண்ணிட்டு இருந்திருப்பார் ஒருத்தர், திடீர்னு விட்டுட்டு கண்ணீர்குள்ள வந்திருப்பார், அவர்கிட்ட என்ன ஆச்சுன்னே தெரியாது, டக்குன்னு வந்தார், எல்லாத்தையும் போட்டார், வேலை முடிச்சு காலி எல்லாமே. ஓ, ஸோ அந்த இல்லை சாகாத அப்படியே வச்சிருப்பாரு. ஸோ ப்ரீடிங் நடக்கவே நடக்காது அந்த இடத்துல. அந்த மாதிரி நான் நிறைய ப்ரீடர்ஸை பார்க்குறேன், காக்டெயிலில் கோலோச்சு போயிட்டு இருக்க மாதிரி இருப்பாங்க, பட் திடீர்னு கண்ணியூருக்கு வருவாங்க ஒன்றுமே இருக்காது, 30 பேர் 40 பேர் இருக்கும், 2 பேர் ப்ரீட் ஆகுதுன்னு வாங்க, 4 பேர் ப்ரீட் ஆகுதுன்னு வாங்க. அதோட வளர்ப்பு முறை வேறு, இதோட வளர்ப்பு முறை வேறு, கம்ப்ளீட்டாக வேறு. ஆனால் ஒரு கண்ணியூர் இருக்குன்னா நீங்கள் ஒரு மக்கோ வரைக்கும் கற்றுக்கலாம். ஓகே, இப்போ ஒரு சன் கண்ணூருக்கு நான் என்னென்ன சப்ளிமெண்ட் கொடுக்கணும் அதே தான் நான் மக்காவுக்கு ஃபாலோ பண்ணுறேன், வெயிட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி, அவ்வளோதான். ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, முக்கியமாக இந்த எலி வளர்க்குறதா இருக்கட்டும், அப்புறம் வந்து இந்த டாக், கேட்டு, இதுலேயும் ஸ்கேம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. கண்டிப்பாக. எப்படி இருக்கும் அது? ஃபஸ்ட்டு திங் வந்து ஹைப்ரிட். ஸோ சன் கணியரையும் ஜாண்டே கணியரும் ஹைப்ரிட் பண்ணி கொடுக்குறாங்க அது. அப்புறம் இந்த ரெட் ஃபேக்டர். ஸோ ரெட் ஃபேக்டர் வந்துட்டு நீங்கள் முதல்ல கூகுள் பண்ணுங்கள், ஏன்னா இது நிறைய பேர் பார்க்குறவங்க எல்லாமே வந்துட்டு ரெட் ஃபேக்டர்னா போதும், இந்தாங்க காசு ஏற்றுக்கிறேன் அந்த இது இருக்கும். கிரே பேரட்ல ஸ்பெஷல், ஒரு பேர்டுக்கு வந்து லிவர் ஃபெயிலியர் ஆகுது, இல்லை லிவரில் ஏதோ ஒரு ஃபால்ட் ஆகுதுன்னா நமக்கு எப்படி தோல் வந்து ஆரஞ்சிஷாக மாறிடும், அதே மாதிரி பேர்டோட ஃபெதர் விழுக்கும். ஓ,
வெளுக்கும் போது அப்நார்மலான பிக்மெண்ட்ஸ் வரும். ஸோ இது வந்துட்டு நம்ம ரெட் சஃப்யூஷன், ஒரு ஆப்ரிக்கன் லவ் பண்ணோம்னா சஃப்யூஷன் ஜீன்னு சொல்லுவோம். ஸோ அது கிரே பேரட்ல நடக்கும். கிரே பேரட்ல வந்து ஃபுல்லாக ரெட் ஆகும். ஸோ அண்டர் விங்ஸு இல்லை மேலே இதெல்லாமே ரெட் ஆகும். ரெட் ஆனோடனே அந்த கிரேக்கு ரேட்டே வேறு. ஓ, அவங்க வாங்குறது ஆல்ரெடி சிக் பேர்டு. பேர்டு வந்து எந்த லெவல் ஆஃப் திக்னஸ்ன்றத பொறுத்து ரேட் அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ அதிகமான ரெட் இருக்குன்னா அதிகமான திக்னஸ்ஸு, ஆனால் ரேட்டும் அதிகமாக கொடுத்துருவாங்க. பேர்டு வந்து கரெக்டாக, அதாவது நீங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து அழகாக நீங்கள் சாப்பாடு வச்சு பேர்டை நல்லா பத்திரமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கலர் நார்மல் ஆகிடும். ஓகே, ஏன்னா லிவர் நார்மல் ஆகிடுச்சு. ஸோ இது அடுத்த ஸ்கேமு. ஸோ ரெட் ஃபேக்டர் இதுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ரேட் கொடுத்துருவாங்க, நல்ல ரேட்டுக்கு விற்பாங்க. அதெல்லாம் ஒரு பேர்டோட ரேட்டுக்கு டபுள் ரேட்டெல்லாம் போயிருக்கேன், அதெல்லாம் இருக்குது. டபுள் ட்ரிபிள்லாம் கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பட் நல்லா நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பேர்டு சரியாயிடும். சரியாச்சுன்னா நார்மல் கலர், சரி ஆகலைன்னா இறந்துடும், அது வேலையை முடிஞ்சது. தென் வந்து காசு போட சொல்லிட்டு பொருள் அனுப்பாம இருக்கிறது, அது மிகப்பெரிய ஸ்கேம். அது அது வந்து எல்லாத்துலேயும் இருக்க மாதிரி தான். அது வந்து இங்கே நம்ம கடையிலேயே ஒரு தடவை ஆச்சு. ஒருத்தர் வந்துட்டு நம்ம வெப்சைட்ல இருந்து எல்லா ஃபோட்டோஸும் எடுத்திருக்காப்புல. ஸோ யாரும் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. பட் எடுத்துட்டு நான் வந்து முப்பாசா பேச்சோட சப்ளையரு. ஓ, நான் தான் இங்கே ஃபுல்லாக கொடுக்குறேன். நான் வந்து கலிஃபோர்னியாவில் ஏதோ கண்ட்ரி சொன்னாப்புல அங்கே இருக்கேன். நான் வந்து அங்கேருந்து அனுப்புகிறேன், பேர்டை நீங்கள் வாங்கிக்கோங்க. இவர் எனக்கு என்கிட்ட தான் ரெகுலராக எடுப்பாப்புல. இவருக்கு வந்து இப்போ கொஞ்சம் லாட் அனுப்புகிறேன், உங்களுக்கு உங்களுக்கும் அதுக்குள்ளே சேர்த்து அனுப்புறேன்னு சொல்லிட்டு மக்களுக்கெல்லாம் 100,000 ரூபா பேரு. ஓ, முட்டையோட 100,000 ரூபா. ஓ, ஸோ நம்ம வந்து இங்கே வந்து 175 அந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருக்குன்னா அப்படியே அதுக்கு வந்து ஒரு 30% 40% ரேட்டுக்கு இறக்கி கம்மியாக சொல்லி. ஸோ அந்த இது, அதாவது மொத்தத்தில் 60-70% டிஸ்கவுண்ட் அது ஒரு பேர்டுக்கு. உங்கள் கடைக்கு யாரோ வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆ, ஸோ அது வந்து வீடியோ எல்லாம், அதாவது ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து அங்கேருந்து அனுப்பிச்சு அவங்க வந்து நம்ம கால் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவங்கக்கிட்ட பேர்டு இருக்கா, ரேட்டு மட்டும் விசாரிச்சுருக்காங்க. ஸோ இவர் வந்து தெளிவாக ப்ளே பண்ணிட்டாப்புல என்னோட பாஸ்போர்ட் இதுதான் எல்லாமே சொல்லி கரெக்டாக ஃபோட்டோஸ் எல்லாமே அனுப்பிச்சிக்கிறான். அமிச்சோன்னா எல்லாம் வேலை முடிஞ்சிச்சு. இவங்க வந்து காசு போட்டாங்க. காசு போட்டால் எக்ஸ்ட்ரா ஒரு பேர் மட்டும் இருக்குது, ஒரே ஒரு கேஜுக்கு மட்டும் நாங்கள் போட்டோம், இல்லைன்னா ஏற்ற முடியாது. அதையும் வேணால் போட்டு விட்ருங்க. சரி பரவாயில்ல, இங்கே எடுத்து விற்றுக்கலாம், இங்கே அதான் இந்த ரேட்டு போகுதுல, ஒரு 10,000-10,000 மேலே போச்சுன்னா கூட பரவாயில்லன்னா அதுக்கும் காசை போட்டு அதுக்கும் எல்லாம் சொல்லி முடிஞ்சிச்சு. அவன் அதோட ஃபோன் எடுக்கலை. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் கேட்டிருக்கான், அது ஏதோ கிளாஸ் ஆனோன்னே ஃபோன் எடுக்கலை, அதோட வேலை முடிஞ்சிச்சு. உங்கள்கிட்ட வந்தாங்களா? கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்து உங்களோட சப்ளையர் தான் ஏமாத்தினாரு. என்னோட சப்ளையராக எவன் வேணான்னு மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்துக்காமிக்க. இவன் நான் பார்த்தது கூட இல்லை, இவன் நம்பர் கூட சேவ்டு இல்லை, அதெல்லாம் நடந்திருக்கு. இன்னொரு ஒரு டைம் ஆக்சுவலாக வந்து ஒருத்தர் வந்து வேலை கேட்டார் நம்ம கடையில். ஓ, வேலை கேட்டாப்புல. நான் எப்பயுமே வந்து என்னோடய சாட்டை டெலிட்டே பண்ண மாட்டேன். 1 இயர் ஆனாலும் சரி, 2 இயர்ஸ் ஆனாலும் சரி டெலிட் பண்ண மாட்டேன். ஃபோனை மாற்றிக்கிட்டே போய்டுவோம், சாட் அப்படியே தான் இருக்கும். ஓகே. ஸோ வந்துட்டு 1 இயர் பிஃபோர் ஒருத்தர் வந்து வேலை கேட்டிருக்காப்பு. இப்போ அந்த அந்த நபர் வந்து, அதாவது வேலை கேட்கும் போது வீட்டில் கஷ்டம் இதெல்லாம் எப்பயும் சொல்கிற ஒரு ஃபார்மேட் தான் போச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு சாட்லாம் நடக்குது. பிரதர், வி ஹாவ் வி ஆர் ஃப்ரம் இது ஏதோ ஒரு கண்ட்ரி போட்டுட்டு அங்கே இருக்கோம், நாங்கள் வந்து பேர்ட்ஸ் எல்லாமே டீல் பண்ணுறோம், உங்களுக்கு நாங்கள் நல்லா பண்ணுறீங்க இந்தியாவிலன்னு பார்த்தோம், இந்தியாவில் உங்களுக்கு வந்தா எல்லாத்தையுமே அனுப்புகிறோம், எங்களுடைய லிஸ்ட் இதுதான்னு சொல்லிட்டு எல்லாமே இமேஜஸ் எல்லாமே அனுப்பிச்சாங்க. ப்ரோ, இதெல்லாமே நாங்கள் கூகுளில் பார்த்துக்குறோம், நீங்கள் வந்துட்டு நல்ல நல்ல வீடியோவாக உங்களோட பேர்டை எடுத்து அனுப்புங்க, என்ன பண்ணுங்கள், தீஸ் ஸ்டாப் ஸ்டார் ஃபார் கிரேனஸ் ஃப்ரம் முஃபாஸ் அப்ரேஷன் போட்டு ஒரு பேப்பரில் மட்டும் எழுதி பேப்பரை முன்னாடி வச்சுட்டு அந்த ஸ்டாக்கெல்லாம் அப்படியே லைனாக நீங்கள் காமிச்சிருங்க, அப்படியே உங்களுக்கு கேஷ் போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் சொல்கிற ப்ரைஸ்லாம் எனக்கு பயங்கர ப்ராஃபிட்டபிள், 50-60% எனக்கு ப்ராஃபிட்டு, நீங்கள் அழகாக நான் வந்து காசு போட்டு விட்டுறேன், நீங்கள் ஒரே ஒரு பேப்பர் மட்டும் நீங்கள் வச்சு எடுத்து வீடியோ அனுப்புங்க. ஓ, அவ்வளோதான், அதோட போயிட்டாங்க. அப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சேன், தயவு செஞ்சு இதை பண்ணாங்க ப்ரோ, இல்லைனா நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். அடுத்து உங்கள் பேரில் வந்து யாராச்சும் ஒருத்தவங்க வந்து சொன்னாங்கன்னா 100% சொல்கிறேன் போலீஸ் கம்ப்ளைண்ட் போவோம். ஏன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட வேலை கேட்டுருந்தீங்க, ரைட்டு தான், என்னால் அப்போ வந்து அக்காமடேட் பண்ண முடியல. ஸோ இது எல்லாமே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் என்கிட்டே வந்துட்டு இந்த இது பண்ணுறது வந்துட்டு இட்ஸ் டோட்டலி ராங். அது நடந்திருக்கு. இப்போது இந்த மாதத்துக்கு ஒரு கூத்து நடந்துச்சு. லைக் 2020 லாக்டவுன் போனாங்களே, ஃபஸ்ட்டு லாக்டவுனில் ஒரு அம்பர்லா கோக்கட்டும், நம்மக்கிட்ட ரெகுலர் கஸ்டமர், ரெகுலராக பேர்டு வாங்கினவர். ஸோ அவருமே வந்துட்டு ஒரு அம்பர்லா கோக்கட்டு வந்துட்டு நம்மக்கிட்டேருந்து லாஸ்ட்டாக எடுத்தது. ஸோ அதுக்கு முன்னாடி எடுத்த பேர்டெலாம் நல்லா தான் போச்சு, கடைசியாக ஒரு அம்பர்லா கோக்கட்டு போகுது. 2 இயர்ஸாக காசு வரல அதுக்கு. ஓ, காசே போடல. இங்கே தான் வீடு போய் கேட்பேன், அவரும் கொஞ்சம் கஷ்டம், லாக்டவுனு எல்லாமே. அதோட ரேட் எவ்வளோ?
ஆக்சுவலாக 1 lakh மேலே இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அது 2 இயர்ஸாக போயிட்டே இருந்துச்சு, எதுவுமே இல்லை. இப்போ 5ஆம் தேதி என் பைக்கை காணும். பைக்கை காணும், நான் வந்து சரின்னு பைக்கை தேடிக்கிட்டே இருக்கும்போது நான் போகும்போது அவரோட வீட்டுக்கும் போனேன். கதை தட்டினா வேறு யாரும் வந்தாங்க, வீடு காலி பண்ணிட்டாப்புல. சரி ஃபோன் அடித்தேன், ஃபோன் நம்பரும் போகலை. அவள் தான் காசு போச்சு, சோழி முடிஞ்சிச்சு, அதோட விட்டாச்சு. ரேண்டமாக ஒரு கால் வருது, திருவற்றியூர்லேருந்து அம்பர்லா கோட்டை சேல்ஸுக்கு இருக்கு ப்ரோ, வேணுமா? சரி ஓகேன்னு சொல்லிட்டு, சரி நான் பேர்டை வேணால் பார்க்குறேன், என்னென்னு பார்த்துட்டு வேணால் சொல்கிறேன்னா, 2-3 பேர் நம்பர் மாறி 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 அது என் கை காதுக்கே வருது. அதுக்கப்புறமா வந்துட்டு, உங்கள் கடை பக்கத்தில் தான் பேர்டு இருக்குது, வாங்க எல்லாருமே போய் பார்த்துடலாம், என் கடை பக்கத்துலையா, வாங்க போவோம்னு சொல்லி போகும்போது, ஸோ யாருன்றதை பார்த்தாச்சு. ஸோ இவர் தான், சரி ஓகே நான் கீழே உட்காந்துக்கிறேன், போய் முதல்ல பேர்டை பாருங்கள் எல்லாத்துக்கும். நான் போய் பேர்டை பார்த்தாச்சு. பேர்டை பார்த்துட்டு இருக்கும்போது நான் லாஸ்ட்டாக போயிட்டு பார்த்தேன், எதுவும் பேசலை, பேர்டு நல்லா இருக்கு. ஸோ அவரும் அங்கே விற்க போகும்போது ஆக்சுவலாக எக்கு வந்துட்டு நான் இம்போர்ட் பண்ணேன், கேண்டில் கேண்டில் லைட்டில் வச்சு ஹேட்ச் பண்ணேன் இதெல்லாம். ஸோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இது. ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு அப்புறமா தான் கிரெடிட் நான் யாருக்கும் தரதில்லை. ஆக்சுவலாக சில டைம் யோசிக்கும் போது கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்கும், ஏன்னா நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு 4 வருஷம் வாங்கிட்டுலாம் இருந்திருப்பாங்க. மேபி அந்த டைமில் ஜிபே வேலை செய்யாது, பட் எடுத்துகிட்டு போயிட்டு தரேன்னும் போது நம்ம ஸ்டாஃப்கிட்ட இங்கே சொல்லி வச்சுருப்போம், யாருக்கும் அந்த மாதிரி கொடுக்காதீங்கன்னு. பட் இதெல்லாம் ஒரு ரீசன், ஏன்னா அது அவரோட ஃபஸ்ட் டீலே கிடையாது. இட்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு ஹான்ஸ் மக்கோ, அப்புறம் ஒரு கிரே பேரட், அதுக்கப்புறமா ஒரு ஜாண்டே கணர், ஒரு பேரு. ஸோ 3 டீல், இது 4வது டீல். சரி விரை, இதை இதுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு நமக்கு ஏதாச்சும் இது சொல்லுமா, எப்படி அதை கம்யூனிகேட் பண்ணும்? உங்கள் பேர்டு வந்துட்டு தூங்கக்கூடாது. இப்போ எந்த பேர்டு வேணாலும் இருக்கட்டும், ஓகேவா, எவனுமே ஒரு இடத்துல நிற்க மாட்டான், நம்ம சுற்றிக்கிட்டே சுற்றிக்கிட்டே இருப்பான். அப்பப்போ அந்த பவர் நேப் மட்டும் நடக்கும். ஓகே, ஒரு 1/2 hour இல்லை 1/4 hour எங்கன்னா போய் தூங்கிடுவாங்க. பட் ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா டக்குனு முடிச்சிருவாங்க. நீங்கள் நைட்டு 2 மணிக்கு வெளியில் நடந்து போனீங்கனாலும், உங்களோட ஹாலில் போகிறீங்க, ஏதோ ஒன்று நடந்துச்சுனாலும் பேர்டு 100% வந்துட்டு அதால் கேட்க முடியணும், ஓகேவா? ரெண்டாவது கண்ணை முடிச்சு பார்த்துடணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா பேர்டு ஹெல்த்தியாக இருக்கு, ஓகே, எந்த பிரச்சனையுமே இல்லை. ரெண்டாவது வந்து பேர்டு மேலே வந்து ஸ்மெல் வரவே கூடாது. ஓ, இப்போ இவ்வளோ பேர்டு இருக்குது, டெய்லி காலையில் மட்டும்தான் க்ளீனிங் நடக்குது. ஆமாம், ஓகேவா? ஸோ பட் ஆனால் ஸ்மெல் வரக்கூடாது. ஸோ நம்ம ஏசியும் ஆனில் இருக்குது, ஃபேனும் போடலை. ஸோ இப்போ ஸ்மெல் வரலை, ஸ்மெல் எப்பயுமே வரக்கூடாது. ஒரு பேர்ட்லேருந்து ஸ்மெல் வந்துச்சுன்னா கூட ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. அங்கேயும் கோவிட் ஆக்சுவலாக பேர்டுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது ப்ரோ, அவங்களோட லங்கோட தன்மை வந்துட்டு கோவிடுக்கான இது கிடையாது. ஏன்னா நம்மளோட ஈசோஃபேகஸ்ல தான் வந்துட்டு உட்காந்து உள்ளே போகணும். இவங்களோட ஈசோஃபேகஸோடைய அமைப்பே வேற. ஸோ இவங்க மேலே மேபி உட்காந்துக்கிட்டு இருக்கலாம். இப்போ ஒரு பேர்டு மேலே ஃபுல்லாகவே கோவிட் வைரஸ் உட்காந்துருந்துச்சுனாலும், நீங்கள் இது சுவாசிச்சிங்கனாலும் எத்தனை பர்சன்ட் அது மேலே இருக்குது, அதுலேருந்து எத்தனை பர்சன்ட் உங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ இப்போ எப்படி இருந்தாலும் அந்த வைரஸ் எல்லா இடத்துலையுமே இப்போ இருக்குது. ஸோ லோடு கம்மின்றதுனால உங்களுக்கு எதுவும் ஆகாது. நான் ஏன் அந்த கொஸ்டின் வச்சேன்னா, இந்த கோவிட் டைமில் நிறைய பெட்ஸை வந்து அனாதையாக ரொம்ப விட்டுட்டு போயிட்டாங்கல்ல. அது என்ன மேட்டர்னா, ஃபர்ஸ்ட் திங் டாக்ஸ் அண்ட் கேட்ஸுக்கு வரும், மேமல்ஸ் புலி சிங்கத்துக்கே வருது. அதனால சொல்லுங்க, ஸோ அதனால வரும். ஹியூமனாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களால் பார்த்துக்க முடியல, உங்களால் முடியலைன்ற பட்சத்தில், இல்லை உங்களுடைய ஃபேமிலியோட சிச்சுவேஷன், இல்லை ஃபேமிலியில் கத்தி இருப்பாங்க, மேபி அவங்க சைடில் எதனா டெத் இருந்திருக்கலாம், ஏதோ ஒன்று அவங்கள பற்றி ஜட்ஜ் பண்ண வேணாம். பட் அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் நிறைய ரெஸ்கியூ சென்டர்ஸ் இருக்குது, நிறையா இருக்குது, கண்டிப்பாக அங்கே கொடுத்துருக்கலாம், ஓகேவா? அங்கே வந்துட்டு பேர்டை டாக் வந்து தனிமைப்படுத்தி அழகாக வச்சு கொடுக்குறவங்க இருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணாமல் நிறைய பேர் பண்ணாங்க, சார்ஜ் பண்ணாமல் நிறைய பேர் பண்ணாங்க இந்த விஷயத்தை. ஸோ ஒருத்தர் 2 பேர் மட்டும் கிடையாது, நிறைய பேர் பண்ணாங்க அந்த கோவிட் டைமில். ஸோ அதையும் நீங்கள் பண்ணியிருக்கலாம். பேர்டு டாகை நீங்கள் அபண்டன் பண்ணுறதுக்கு, கேட்டை நீங்கள் அபண்டன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். ஏன்னா குட்டியிலேருந்து நீங்கள் வளர்த்துட்டீங்க, ஓகேவா? யூ ஆர் டோட்டலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் எவ்ரி திங் தட்ஸ் ஹேப்பன். ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி தான். எக்ஸாக்டாக. இவங்களுக்கு லவ் ஃபெயிலியர்லாம் உண்டாங்க? லவ் ஃபெயிலியர் ஆக்சுவலாக இவனுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. என்ன மேட்டர்னா, மேல் வந்து ஃபர்ஸ்ட் ஃபீமேல் அட்ராக்ட் பண்ணும், பார்க்கும், ஓகே வேலையாகுதா, சரி இல்லையா, அடுத்த ஃபீமேல் எதனா இருக்கா பார்த்துட்டு. ப்ளே பாய்ஸ் இவங்க, அவ்வளோதான். பட் ஆனால் ஒன்ஸ் பேர் ஆயிடுச்சுன்னா லைஃப் லாங், லைஃப் லாங் பேர்டு வந்துட்டு சீக்கிரத்தில் அடுத்த பேரிங் பண்ணவே முடியாது. ஈவன் ஃபீமேல் எதனா இறந்துருச்சு ப்ரீடிங் அப்போனா,
மேலுக்கு, அதாவது ப்ரீடான மேலுக்கு இன்னொரு ஃபீமேலை போட்டு நீங்கள் பேர் செட் பண்ணுறதுன்றது செம்ம கஷ்டம். ஓ, ஸோ ஆல்ரெடி இருந்த ஃபீமேலை பார்த்தே உக்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு இது பேர் செட் ஆகிற வரைக்கும் தான் செட் ஆகிட்டு. காக்கானா பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இறந்துச்சுன்னா அவ்வளோ காக்கா வரும். ஆமாம், ஆனால் இந்த பேரட் இதுக்கு முன்னாடி ஒரு பேரட் இறந்து போச்சுன்னா அதோட அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக இவனுங்கக்கிட்ட அந்த மாதிரி ஒரு பெரிய ரியாக்ஷன் நான் பார்த்தது இல்லை. மேபி பிரதர்ஸாக இருக்கிற பேர்ட்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு கிட்டை வந்து நோண்டி பார்க்குறது அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணி பார்த்துருக்கேன். மற்றபடி வேறு எதுவும், அதாவது இந்த மோன் பண்ணுற மாதிரியான எந்த ஒரு விஷயமும் இல்லை. இப்போ அவங்க வளர்த்தவங்க இறந்துட்டாங்கன்னா அதுக்கு தெரியல. அப்படியே தெரியும். ஓகே, அது வந்து எங்கள் அப்பா இறந்த போய் நான் பார்த்தேன். ஓ, ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட மூணு பேர்டு என்னோடய பர்சனல் பேட்டு, அது மட்டும் வீட்டில் இருந்தது. மீதி எல்லா பேர்டுமே வந்துட்டு ஃப்ரெண்டு பார்த்துக்கிட்டாப்ல. ஸோ எல்லாமே குட்டிஸு, ஸோ அதனால் ஃப்ரெண்டு பார்த்துக்கிட்டாப்ல. இந்த மூணு பேர்டு வந்துட்டு வீட்டில் தான் இருந்துச்சு. எப்பயுமே வந்துட்டு என் பேர்டு வந்துட்டு ஒரு 6-6.5 மணிக்கெல்லாம் 100% கத்தும், 100% கத்தும். ஸோ அப்போ வந்துட்டு ஆக்சுவலாக நாங்கள் வந்து சாப்பாடு வைக்க டிலே ஆச்சோ இல்லை ஏதோ, அதாவது 11-12 மணிக்கு மேலே தான் சாப்பாடே போச்சு. அவருக்கும் பேர்ட் பட்னியாக தான் இருந்துச்சு எங்கள் கூட. பட் ஆனால் வந்துட்டு இது அந்த டைம்லலாம் சுத்தமாக நாய்ஸே கிடையாது. ஓ, அதாவது ஒரு ஒரு 6 o'clock நைட்ல இருந்து அடுத்த நாள் வந்து 12 மணி வரைக்கும் சாப்பாடும் இல்லை தண்ணியும் இல்லை. பேர்டு வந்துட்டு நார்மலாக தான் இருக்கு, நார்மலாக தான் இருந்துச்சு. எந்த சத்தமும் கிடையாது. வீட்டில் ஏதோ ப்ராப்ளமேட்டிக்காக போகுதுன்றது மட்டும் பேர்டுக்கு தெரியுது போல, பட் எந்த ஒரு நாய்ஸுமே கிடையாது. இவ்வளோ நேரம் பேர்ட்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நாங்களும் வித்தியாசமான ஒரு அனுபவம் பேர்ட்ஸ் பற்றி சொன்னீங்க. இன்னும் நிறைய பேர்ட்ஸ் வளர்க்கணும், நான் இப்போவே ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்த டைமில் இன்னும் நிறைய பேர்ட்ஸ் வளர்க்கணும், உங்கள் பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகணும். அதுக்கு நக்கீரன் 360 சார்பாக வளர்த்துக்கலாம். தேங்க்யூ.